1857 முதல் இந்திய போரில் பங்கு பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் மௌலவி அஹமதுல்லா ஷாவை இன்றைய நிகழ்வில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். உத்தரப்பிரதேசத்தின் ஃபைசாபாதை சேர்ந்தவர் ஷா. ஃபைசாபாத், லக்னோ மற்றும் அவத் பிராந்தியத்தில் பல இடங்களில் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடுவதிலும் சுதந்திர செயல்பாட்டாளர்களை திரட்டுவதிலும் முக்கிய பங்காற்றியவர் ஷா. ஷாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சுதந்திர செயல்பாட்டாளர்கள் பிரிட்டிஷ் படைக்கு பெரிய அளவில் இழப்புகளை ஏற்படுத்தினர். ஷாவை பிடித்துக் கொடுப்போருக்கு 50,000 ரூபாய் பரிசளிப்பதாக கிழக்கிந்திய கம்பெனி அறிவித்தது. ஷாஜஹான்பூரிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட ஷா அவத் ரோஹில்கண்ட் எல்லைக்கு அருகில் 1858 ஜூன் 5ஆம் தேதி வெளிப்பட்டார். அன்றைய தினமே பிரிட்டிஷ் கூட்டணி படைகளால் அவத் ரோஹில்கண்ட் எல்லைக்கு அருகில் சுட்டுக் கொல்லப்பட்டார். காட்டுமிராண்டித்தனமான பிரிட்டிஷ் படையினர் ஷாவின் தலையை வெட்டி கோட்பாலி என்ற இடத்தில் காட்சிக்கு வைப்பதற்காக ஷாஜஹான்பூரில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தனர். அவருடைய உடல் எரிக்கப்பட்டு சாம்பல் ஆற்றில் கொட்டப்பட்டது. மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரான மௌலவி அஹமதுல்லா ஷா அவர்களுக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். 1875 ஜூன் 5ஆம் தேதி தன் இன்னுயிரை தியாகம் செய்த மணிப்பூர் சுதந்திர போராட்ட வீரர் தோடிங் அவர்களுக்கு நமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேகாலயாவைச் சேர்ந்த காரோ ஹில்ஸ் பகுதியில் ரக்மன்பரா கிராமத்தைச் சேர்ந்தவர் தோடிங். பிரிட்டிஷ் படைக்கு எதிராக 1875 கடைசி காரோ எதிர்ப்பு இயக்கம் நடைபெற்ற போது தோடிங் அதில் பங்கெடுத்துக் கொண்டார். பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பை தடுக்க 3 வாரங்கள் தொடர்ந்து பிற காரோ வீரர்களுடன் சேர்ந்து தோடிங் போராடினார். ஆனால் போராட்ட களத்தில் இருந்த ஆங்கில படையினரும் பிடிபட்டார். விசாரணைக்கு பிறகு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1875 ஜூன் 5ஆம் தேதி டூரோ என்ற இடத்தில் இந்த வீரமிகு மணிப்பூர் போராளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த மண்ணின் மாபெரும் மைந்தனுக்கு நமது வீர வணக்கம். புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் ஹரேந்திரலால் சக்கரவர்த்தியையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். அவர் 1934 ஜூன் 5ஆம் தேதி தன் இன்னுயிரை நாட்டுக்காக தியாகம் செய்தார். பங்களாதேஷில் உள்ள சிட்டகாங்கைச் சேர்ந்த ஹரேந்திரலால் சிட்டகாங் இளைஞர் இயக்கத்தில் ஈடுபட்டார். புரட்சிகர செயல்பாடுகளில் பங்கேற்றார். பால்டன் மைதானத்தில் இருந்த சிட்டகாங் போலீஸ் கண்காணிப்பு ஆய்வாளர் பீட்டர் கிளரின் மீது வெடிகுண்டு தாக்குதல் வீசியதில் தொடர்புடையவராய் இருந்தார் ஹரேந்திரலால். அந்த தாக்குதல் தோல்வியடைந்தது. அந்த அதிகாரியின் உடனிருந்த 2 துப்பாக்கியால் சுட்டதில் 2 இளம் புரட்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். ஹரேந்திரலாலும் கிருஷ்ணகுமார் சௌத்ரியும் பல குண்டுகளை அவரை நோக்கி வீச முயற்சி செய்தனர். ஆனால் குண்டுகள் வெடிக்கவில்லை. துப்பாக்கிச் சூட்டிலிருந்து அவர்கள் 2 தப்பித்துக் கொண்டனர் என்றாலும் பின்னர் பிடிபட்டனர். சிறப்பு முறை நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்ட ஹரேந்திரலால் மரண தண்டனைக்கு ஆளானார். 1934 ஏப்ரல் 18 அன்று உயர்நீதிமன்றம் இந்த தண்டனையை உறுதி செய்தது. மித்னப்பூர் மத்திய சிறையில் 1934 ஜூன் 5ஆம் தேதி ஹரேந்திரலாலுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இம்மாபெரும் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரருக்கு நமது வணக்கத்தை செலுத்துவோம். 1932 ஜூன் 5ஆம் தேதி மரணமடைந்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் மிருணால் காந்திராய் சௌத்ரியையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம். கொல்கத்தாவில் உள்ள ஜெசோர் நகரைச் சேர்ந்த மிருணால் 1903 துர்காராய் சௌத்ரிக்கு மகனாய் பிறந்தார். அவர் அனுஷிலான் சமிதியின் உறுப்பினர். 1930 அக்டோபர் 10ஆம் தேதி புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டார். தியோலி முகாம் சிறையில் 1932 ஜூன் 5ஆம் தேதி பாதுகாப்பு காவலில் இருந்தபோதே அவர் மரணமடைந்தார். இந்த மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கம்.